நிச்சயம் நம்ம அப்பா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாரு சேரா. நீ என்னன்னு சொல்லு சேரா. அப்பா எப்படி மறுபடியும் பிரகாஷ மீட் பண்ண போனாரு? நீ கூட போகலையா? என்ன சேரா நடந்துச்சு? ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடியும் என்னால ஓபனா கேட்க முடியல. என்ன ப்ராப்ளம்? எனக்கு இப்பவாச்சும் உண்மைய சொல்லு. பிரகாஷ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது உனக்கு தான் தெரியுமே சக்தி. அது சம்மதமா தான் அப்பாவை அவன் கூப்பிட்டுருக்கணும். அப்பா என்கிட்டயே எதையுமே முழுசா சொல்லல. நீ இதெல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். வெளியில இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன். செல்வி உட்கார். அண்ணே, ஏன்ன எதுக்கு அக்கா கிட்ட போய் சொன்ன? நீ நான் அப்பா மூணு பேருமே பிரகாஷ் சாகுறப்ப கூட தானே இருந்தோம். அப்பா பிரகாஷ கொலை பண்ணலங்கிற உண்மையை அக்கா கிட்ட சொல்லிருக்க வேண்டிதானே? அவங்க நிம்மதியாவது இருப்பாங்கல்ல, ஏன்னே சொல்லல? எதுக்கு இப்ப மறைச்ச? நடந்தத சொன்னா எல்லாத்தையும் சொல்லணும். அப்பா தான் சக்திக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதான் மொத்தமா மறைச்சிட்டேன். அப்பா சொன்னாரா? அண்ணே ஏன், அக்காக்கு தெரிஞ்சா என்ன? அக்கா நமக்கு ஹெல்ப் தானே பண்ணோம். அப்பா இப்படியே ஜெயில இருக்கணுமா? என்னன்னு சொல்ற? ஐயோ, அப்படி இல்ல செல்வி. அப்பாவை நம்ம வெளியே எடுப்போம். ஆனா பிரகாஷ் சக்திய கடத்தி வச்சப்போ அவ மயக்கத்துல இருக்க மாதிரி சில போட்டோஸ் எடுத்திருக்கான். அதை உனக்கு அனுப்பினான்ல, அதுக்குதான் சொல்றேன். அத வச்சுதான் உன்னையும் வர வைக்க நினைச்சான். அதுலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு தெரிய வந்தா அப்பாவை வெளியெடுக்க அவ இந்த உண்மையை வெளியே சொல்ல வேண்டியிருக்கும். அத வெளியே சொன்னா அவ கல்யாணத்துக்கு முன்ன பிரகாஷ் ஒரு நைட் வெளியே வச்சிருந்தத வேலனோ அவங்க குடும்பமோ ஏன் இந்த உலகம் கூட சந்தேகப்படும்ல? சக்தியோட வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். வேலை நிச்சயமா சக்தியை இந்த விஷயத்துல நம்பவே மாட்டான். எந்த புருஷனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்ன அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை எப்படி அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்? சக்தி வாழ்க்கைக்காக தான் நாம இத மறைக்க போறோம். வேலனோட சக்தி சந்தோஷமா வாழணும். பிரகாஷ் மலையில இருந்து விழுந்தப்போ நானும் அவனை எவ்வளவு காப்பாத்ததான் ட்ரை பண்ணேன், ஆனா நம்மளால அதை நிரூபிக்க முடியாது. அதனாலதான் நம்ம மூணு பேருக்காகவும் அப்பா இப்ப சரண்டர் ஆயிருக்காரு. இந்த விஷயத்த பெருசாக்காம யார் வாழ்க்கையும் வீணாக்காம எப்படியாச்சும் நம்ம அப்பாவை வெளியெடுக்கணும். இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால்.